வெல்கம் பேக் டு யூஸ்ஃபுல் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாதாம் மில்க் எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்லேயும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நான் ஏற்கனவே பாதாம் மில்க் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் எல்லாம் அதை செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. பாதாம் மில்க் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிக்கிறது. அது எப்படி நம்ம வீட்டிலையே கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டிலேயே ஈஸியாக செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 50 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். இதை ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கொதிக்குது தண்ணி. இப்போ இதில் வந்து பாதாமை போட்டுக்கலாம். நல்லா பாதாம் ஊறட்டும், ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பால் கசிட்டு வந்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. பாதாம் மில்க் செய்கிறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்கில் செஞ்சிங்கன்னா தான் கடலை கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். பால் நல்லா பொங்கி வருது. இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாதாம் ஊறிட்டேன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள் பாதாம் நல்லா ஊறிட்டு இப்போ வந்து அதை தோலெல்லாம் எடுத்துடலாம். ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கிறதுனால ஈஸியாக தோல் வந்துடும். நீங்கள் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்திங்கன்னா கூட ஈஸியாக வராது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஹாட் வாட்டரில் ஊற வச்சதுனால ஈஸியாக வந்துட்டு பாருங்கள் எல்லாத்தையும் நான் உரித்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு பகுதியை இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கடையில் கிடைக்கிற மாதிரி திக்காக நமக்கு கிடைக்கும். கடையில் பாதாம் மில்க் நல்லா திக்காக இருக்கும். அதே மாதிரி திக்காக கிடைக்குன்னா அதே மாதிரி பேஸ்ட்டு மாதிரி திக்காக அரைச்சி வச்சுக்கோங்க, தண்ணி சேர்க்கக்கூடாது. இன்னொரு பகுதியை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிடுவோம். நீங்கள் இதே மாதிரி துருவி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. அது பாதாம் மில்க் குடிக்கும்போது நமக்கு வாயில் அந்த பாதாம் கடிபடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சுருக்கிறதுனால நல்லா ஈஸியாக துருவிடலாம். துருவியாச்சு எல்லா பாதாமியும். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ பால் பாருங்கள் நல்லா, பால் வந்து நல்லா சுண்ட வைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். அது மாதிரி கொதிக்க விடும்போது இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஓரத்தில் சேர அந்த ஆடைகளை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த அதில் தான் டேஸ்ட்டே இது. அதனால் அந்த ஆடை சேர சேர நல்லா அதை இது மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம பாதாம் அரைச்சி வச்சுருக்க பாதாம் சேர்க்கறதுனால நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். ஆனால் ரொம்ப பாலை வந்து சுண்ட வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அரைச்சி வச்சுருக்க பாதாம் இதோடு சேர்த்துடலாம். துருவின பாதாமையும் சேர்த்துருவோம். இந்த பாதாம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். நல்லா இந்த மாதிரி ஆடை எடுத்து விட்டுருங்க. ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா அந்த ஆடையில் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கும் போதே இந்த சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் பார்த்திங்கன்னா 1/2 லிட்ரு பாலுக்கு 50 கிராம் நான் சுகர் எடுத்திருக்கேன். நல்லா சுகர் நல்லா கரையணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாதாம் எசன்ஸ் 4 ட்ராப் நான் விட்டுருக்கேன். அப்போ தான் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி அதே வாசத்தோடு நமக்கு கிடைக்கும். இதில் வந்து குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா நமக்கு கலர் கிடைக்கும், ஆனால் கடையில் கிடைக்கிற அதே மாதிரி வாசமாக இருக்காது. அதனால் நீங்கள் பாதாம் எசன்ஸ் விட்டிங்கன்னா தான் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் அதே வாசனையோடு நமக்கு கிடைக்கும். நம்ம பாதாம் மில்க் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாதாம் பார்த்திங்கன்னா 2 டைப்பாக நம்ம குடிக்கலாம். வின்டரில் பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சப்பொடி போட்டு குடிங்க, ரொம்ப நல்லது. சம்மரில் குடிக்கணுன்னா நீங்கள் சும்மா அப்படியே குடிச்சிக்கலாம். இதை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.